இந்த வீடியோவில் நம்ம படிக்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்னா மேப். இதை ஷார்ட்டாக இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதை சொல்லி கே மேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எதுக்காக நம்ம படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கீழே பாருங்கள், இங்கே ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்கு இல்லையா, இதில் எத்தனை வேரியபிள் இருக்குது பாருங்கள், ஏபிசி இருக்குது. இந்த ஏபிசி தான் எல்லாத்துலேயும் வருது. ஸோ இது வந்து ஒரு 3 வேரியபிள்னால் எழுதப்பட்ட ஒரு பூலியன் எக்ஸ்ப்ரெஷன். இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். நம்ம இது வரைக்கும் பூலியன் லாஸை யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் எக்ஸ்ப்ரெஷனும் இதுவும் ஒன்று தான். பாருங்கள் எவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ரெஷன் எவ்வளோ சின்னதாக இருக்குது. இதை நீங்கள் பூலியன் லாஸை யூஸ் பண்ணி பண்ணலாம், பட் அது கொஞ்சம் கஷ்டம். நிறைய லாஸை நீங்கள் ஞாபகம் வைக்கணும், கரெக்டாக பண்ணணும். ஒரு சின்ன தப்பு வந்தால் கூட டோட்டலாக ஆன்சர் மிஸ்டேக் ஆகிரும். இந்த கே மேப் சிம்பிளாக இருக்குங்க. இது மெயின் அட்வான்டேஜ் அதுதான், சிம்பிள் சிம்பிளிஃபிகேஷன் டெக்னிக். ஓகேங்களா? ஸோ பூலியன் ஈக்குவேஷன், ஒரு பூலியன் எக்ஸ்ப்ரெஷன் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா சிம்பிளாக சால்வ் பண்ணலாம். யார் வேணாலும் சால்வ் பண்ணலாம். இதுக்கு ஒரு பெரிய நாலேஜ் எல்லாம் தேவையில்லை, சிம்பிளாக சால்வ் பண்ணலாம். இந்த ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீச்சுங்கிறவர் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ப்ரப்போஸ் பண்ணவர் யாருன்னா காரணம். ஸோ அவரோட பேரை தான் இந்த ப்ரொசீஜருக்கு வச்சுருக்காங்க, காரணம் மேப் அப்படின்னு. இதை ஷார்ட்டாக கே மேப்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த கே மேப், இப்போ நீங்கள் இந்த எக்ஸ்ப்ரெஷன் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து 3 வேரியபிள் அப்படி தானே. ஸோ இந்த கே மேப் வந்து 2 வேரியபிள், அதாவது ஏபி மட்டும் யூஸ் பண்ணியிருந்தா 3 இங்கே இருக்கிற மாதிரி 3 வேரியபிள், இதே மாதிரி ஏபிசிடி 4 வேரியபிள், 5 வேரியபிள், 6 வேரியபிள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கே மேப்பை. தாராளமாக கொஞ்சம் நேரத்துலேயே உங்களால் ஆன்சர் கொண்டு வர முடியும். ஆனால் 6 வேரியபிளுக்கு மேலே போகுது அப்படின்னா இது கொஞ்சம் கஷ்டங்க, இது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன டேபுலேஷன் மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது, அதாவது நம்ம ஃபர்தராக வரக்கூடிய வீடியோவில் பார்க்க தான் போகிறோம். பட் கே மேப்பை நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு 2, 3, 4, 5, 6 வேரியபிள்ஸ் வரைக்கும், அதாவது 6 வேரியபிள்ஸ்னால் ABCDEF அந்த மாதிரி வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கே மேப்பை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் நான் ஃபர்தராக நிறைய வீடியோஸ், நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். அந்த ப்ராப்ளம்ஸை நீங்கள் வரிசையாக பார்த்தாலே இந்த கே மேப்பை ரொம்ப புரியும். பட் இருந்தாலும் பேசிக்காக ஒரு ஸ்ட்ரக்சர், கே மேப்போட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு 2 வேரியபிள் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதை கே மேப்பை யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வரையணுங்க. பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். 4 செல் இருக்குது, 2 வேரியபிள்னால் 2^2 = 4 இல்லையா. ஸோ 4 செல்ஸ் வரும். ஸோ இதை எப்படி இட்ரு, 4 செல்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். 2 வேரியபிள், என்ன வேரியபிள் கொடுத்துருக்காங்களோ, ஏபி கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே ஏ போட்டுருங்க, இங்கே பி போட்டுருங்க, போட்டுட்டு 0101 இப்படி போடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு செல்லும் எதை மீன் பண்ணும் அப்படின்னா மின் டேர்மை மீன் பண்ணும். 00, ஸோ வந்து இது மின் டேர்ம் 0, இது 01, இது M1, இது வந்து M2, இது M3. ஸோ 4 செல் இருக்கிறது வந்து 0லேருந்து 3 வரைக்கும் இருக்க மின் டேர்ம்ஸை நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 வேரியபிள் ஃபங்க்ஷன், ஒரு 3 வேரியபிள் ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு உங்களுக்கு சால்வ் பண்ண சொன்னாங்க, சிம்பிளிஃபை பண்ண சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணணும். ஸோ இதில் 8 செல்ஸ் இருக்குது பாருங்கள், 2^3 = 8. ஸோ 8 செல்ஸ் போடணும், பட் இந்த மாதிரி தான் ட்ரா பண்ணணும், புரியுதா? ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. 3 வேரியபிளில் ஃபஸ்ட் வேரியபிள் இங்கே எழுதிட்டு அடுத்த 2 வேரியபிள் இங்கே சேர்த்து எழுதிக்கோங்க, ஏ பிசி. ஓகேவா? எழுதிட்டு இங்கே ஏ மட்டும் இருக்கிறனால இங்கே 2, ஓகேவா? இங்கே பிசி இருக்கிறனால இங்கே 4, புரிஞ்சுதா? ஸோ ஏக்கு 0 1 அப்படின்னு போடுறேங்க. பிசிக்கு எழுதும்போது கொஞ்சம் கவனமாக பாருங்கள் நான் எப்படி எழுதுறேன்னு, 0 0 0 1, ஓகேவா? அடுத்தது 1 0 1 விட்டு தான் எழுதணும், 0 0, அந்த ஆர்டர் பாருங்கள், பைனரி ஆர்டர், 0 0 0 1 1 0 வரும் இல்லையா, அடுத்தது அது வந்து அடுத்தது எழுதக்கூடாது, அதுக்கு அடுத்தது தான் எழுதணும், அதுக்கப்புறம் தான் 1 1, புரிஞ்சுதா? 0 0 0 1 1 0 1 1. நீங்கள் நினைக்கலாம் இது பைனரி சீக்வன்ஸில் ஏன் இப்படி எழுதணும் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலாக இது பைனரி சீக்வன்ஸ்லேயே எழுதலை, இது என்ன சீக்வன்ஸில் எழுதியிருக்காங்கன்னா கிரே சீக்வன்ஸில் எழுதியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது என்ன அடிப்படையில் எழுதியிருக்காங்கன்னா ஒரு பிட்டு வேரியேஷன் வரணும். இப்போது 0 0 இருக்கா, அடுத்தது பாருங்கள் இந்த 0 மட்டும் 1 சேஞ்ச் ஆகிருக்கு, ரெண்டும் சேஞ்ச் ஆகக்கூடாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 0 1
ஸோ இந்த ஜீரோ வந்து ஒன் ஆயிருக்கு, இந்த ஒன் ஆல்ரெடி அப்படியே தான் இருக்குது, ப்ரீவியஸில் இருக்கிறது அப்படியே தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் அப்படியே இருக்குது, இந்த ஒன் ஜீரோ ஆயிருக்கு. ஒருவேளை இந்த ஒன் ஜீரோ இங்கே இருந்திருந்தால் ரெண்டும் பிட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படி தானே. ஸோ அப்படி வரக்கூடாது. ஆக்சுவலாக இது கிரே சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரே கிரே கோட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த சீக்வன்ஸ் எழுதியிருக்கனால தான் நம்ம இதை தான் ஆக்சுவலாக கிரே சீக்வன்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். புரியுதா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர் வேரியபிள் கே மேப். இப்போ ஃபோர் வேரியபிள் கே மேப் அப்படின்னா 2^4 இஸ் ஈக்குவல் டு 16 இல்லையா. ஸோ நம்ம இது எப்படி எழுதணும்னா அந்த ஃபோர் வேரியபிள் இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிக்கணும், ஏபிசிடி 16 செல்ஸ் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. 4 4. ஸோ இப்படி போட்டுட்டு இங்கே எழுதுன மாதிரி தான் கிரே சீக்வன்ஸில் எழுதணும். 0 0 0 1 1 0 1 1. அதே மாதிரி இங்கேயும் அதே தான், இங்கே ரெண்டு வேரியபிள் இருக்கிறனால நம்ம இந்த மாதிரி எழுதிதாகணும். 0 0 0 1 1 0 1 1. இங்கே பார்த்தது மாதிரி இந்த ஒவ்வொரு செல்ஸும் மின் டேர்மை தான் மீன் பண்ணும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா M0, இது M1, ஓகே, இது M2 கிடையாது, இதான் M2, இது M3, ஓகே, அப்புறம் இது M4, இது M5, இதை நீங்கள் விட்டுறணும் M6 M7. ஸோ இந்த ஒவ்வொரு செல்ஸும் இந்த மாதிரி மீன் பண்ணும். அதே மாதிரி 16 செல்ஸ் அதாவது ஃபோர் வேரியபிள் கே மேப்பில் பார்த்தீங்கன்னா M0 M1 ஒன்று விட்டுருங்க, M2 M3 M4 M5 M6 சாரி தப்பு M6 இங்கே போட்டுருங்க, M7 இங்கே போட்டுருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், அடுத்த செல்ஸில் நீங்கள் போகக்கூடாது. அடுத்தது தான் M8, ஓகே. இங்கே M7 நம்ம முடிச்சிருக்கோம், M8 இங்கே தான் வரும். பாருங்கள், 100 பைனரி ஈக்குவலன் பார்த்தீங்கன்னா 8 ஓடுது. ஸோ M8 இங்கே தான் நீங்கள் போடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே M9 ஒன்று விட்டுருங்க, M10 M11 M12 M13 ஒன்று விட்டுருங்க, M14 M15. ஃபர்தராக இந்த கே மேப்பை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குரூப்பிங்னு ஒரு டெக்னிக் இருக்குது, அந்த குரூப்பிங் டெக்னிக்கை நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணணும். பட் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் ஃபர்தராக வரக்கூடிய வீடியோஸை தெளிவாக 1 by 1 பார்த்தீங்கன்னா இந்த கே மேப்பிலுடைய ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளம் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணுறத நீங்கள் கற்றுக்க முடியும். ஃபர்தராக இதனுடைய நோட்ஸ் எல்லாம் நீங்கள் வேணும் அப்படின்னா நம்மளோட மொபைல் ஆப்போட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு நோட்ஸு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி நம்மளோட வெப்சைட் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுலேயும் நம்மளோட நோட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.